உலகில் விலை உயர்ந்த நறுமணப் பொருட்களில் ஒன்றாக குங்குமப்பூ கருதப்படுது. ஒரு பவுண்ட் குங்குமப்பூ உற்பத்தி செய்யறதுக்கு 750 குங்குமப்பூ இதழ்கள் வந்து தேவைப்படுது. அதனால அதன் விலையும் அதிகமாக இருக்கு. குங்குமப்பூ வந்து பல்வேறு மருத்துவ பயன்களை கொண்டிருக்கு. இருந்தாலுமே கூட இதுல பக்க விளைவுகளும் இருக்கு, அதே மாதிரி பயன்களும் இருக்கு. அதனால இந்த பதிவுல என்னென்ன பயன்கள் இருக்கு, என்னென்ன பக்க விளைவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆஸ்துமா, இருமல், தொண்டை வலி, தூக்கமின்மை, புற்றுநோய், தமனி பாதிப்பு, வாந்தி, வாயு தொந்தரவு, மனசோர்வு, பதற்றம், அல்சர் போன்ற நோய் பாதிப்புகளுக்கு மருந்தாக இந்த குங்குமப்பூ விளங்குது. அதே மாதிரி மாதவிடாய் பாதிப்புகளுக்கு நிவாரணியாகவும் விளங்குது. சுடுநீரில் 5 குங்குமப்பூ பிசிறுகளை போட்டு 10 நிமிடம் கழித்து ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து பருகலாம். குங்குமப்பூவுக்கு புற்றுநோய் செல்களை அழிக்கும் ஆற்றலும் இருக்கு. மனநிலையை மாற்றவும் செய்யும். அதே மாதிரி சர்ம பளபளப்புக்கு குங்குமப்பூ வந்து உதவும். கூந்தலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும். தொடர்ந்து குங்குமப்பூ குடிநீர் பருகி வந்தால் பல்வேறு நோய் பாதிப்புகளிலிருந்து விடுபட முடியும். ஆனாலும் இந்த குங்குமப்பூவை அதிகமாக உட்கொள்ளக்கூடாது. அப்படி உட்கொண்டால் பக்க விளைவுகள் ஏற்படும். தலை சுற்றல், வயிற்றுப்போக்கு, வாந்தி, கண்கள் மற்றும் சர்மம் மஞ்சள் நிறமாக மாறுதல் போன்ற பாதிப்புகளை சந்திக்க நேரும். ஒரே நேரத்தில் 12 முதல் 20 கிராம் குங்குமப்பூ சாப்பிட்டு விட்டால் உயிருக்கு ஆபத்தாகிவிடும். குறைந்த இரத்த அழுத்தம் கொண்டவர்களும் இதய நோயாளிகளும் குங்குமப்பூவை தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணி பெண்களும் அதிகமாக உட்கொள்ளக்கூடாது.